தந்தை மகன் துயாவின் பெயராலே நமாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்போம் துயாவின் தொடுமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக கிறிஸ்துவல் பிரியமான அன்னையின் பக்தர்களே, இன்றைய இந்த தெய்வீக திருப்பலியானது அமலோர் பவம் மேல்நிலை பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி லோர்தோஸ் தொலைக்காட்சி நன்றிபடியாகவும் ஆண்டனி நடராஜன் ஆண்மையிலை பார்த்திற்காகவும் ஜோஸ்பின் ஜாக்லின் மேரி நேர்முக தேர்விலே வெற்றி பெற வேண்டியும் யாரும் நினையாத ஆத்மாக்களின் ஆண்மையிலை பார்த்திற்காகவும் பிரபு ரோசி பிறந்த நாளின் நன்றிபடியாகவும் பிரான்சிஸ் சேவியர் இசபெல்லா திருமண நாளின் நன்றி வழியாகவும் இறையாசர் வேண்டியும் அருள் சகோதரி பாஸ்டர் ஆண்மையிலே பாஜிற்காகவும் ஹென்றி நிர்மலாம் குடும்ப கருத்துக்கு நிறைவேற வேண்டியும் பிள்ளைகளின் நன்றாக படிக்க வேண்டியும் ஹெலன் ஜூலியட் உடல்நலம் மற்றும் கருத்துக்கு நிறைவேற வேண்டியும் பிலோமினா சேவியர் ஆண்மையிலே பாஜிற்காகவும் சித்திலிங்க மடம் அரசினர் மகளிர் உயர்நிலை பள்ளி 98% தேர்ச்சி பெற்றமைக்கு நன்றி வழியாகவும் சமணசநாதன் ரத்தினகுமார் அருட் சகோதரி செசிலி லீனா இவர்களின் ஆண்மையிலே பார்த்ததற்காகவும் குமாரி குடும்பத்திற்கு மாதா செய்த நன்மைக்கு நன்றி வழியாகவும் கருத்துக்கு நிறைவேற வேண்டியும் அனிசன் 2 பிறந்த நாள் டேவிட் சூசன் குடும்ப கருத்துக்கு நிறைவேற வேண்டியும் மேலும் ஆகிய கூடியிருக்கிற நம் அனைவருடைய கருத்துக்களுக்கு ஆகும் சிறப்பாக கொடுக்கப்படுகிறது. அன்னையின் பக்தர்களே, மேலுமாக இன்றைய திருப்பலியானது ஹென்றி பிறந்த நாள் நன்றி பலியாகவும் ஹாரி ஜெசிந்தா குடும்ப கருத்துக்கு நிறைவேற வேண்டியும் பிள்ளைகளின் நலனுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அன்னையின் பக்தர்களே, இன்றைய நாளில் அச்செய்தி வழியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதமான ஒரு உறுதிமொழி, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கவலையோடும் கண்ணீரோடும் பிரச்சனையோடும் துன்பத்தோடும் இந்த அன்னையின் ஆடி தேடி வந்திருப்போம். ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் பிரச்சனையாயிருக்கலாம், நாம் செய்கின்ற இடங்களில் பிரச்சனையாயிருக்கலாம், படிக்கின்ற இடங்களிலே பிரச்சனையாயிருக்கலாம், அல்லது சமுதாயத்தில் பிரச்சனையாயிருக்கலாம். அத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் துன்பங்களுக்கு மத்தியிலும் அந்த துன்பத்தையும் இறைவன் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் மாற்றுகிறார். எப்போது அவர்களே முழுமையான நம்பிக்கை வைக்கின்ற போது நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார். ஆகவே அன்பார்ந்த அன்னையின் பக்தர்களே, இந்த உயிர்த்த ஆண்டவர்களே முழுமையான விசுவாசம் வைத்து நம்முடைய வாழ்வில் வருகின்ற துன்பங்களை எல்லாம் சந்தோஷமாக மாற்றிக்கொண்டு வாழ வரவேண்டி இந்த தெய்வீக திருப்பலியிலே ஜெபிப்போம். தகுதியான முறையில் ஒப்பு கொடுக்க தடையாயிருக்கின்ற குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் என்று சொல்லி எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து மனவருத்தப்பட்டு மன்னிப்பை வேண்டுவோம். இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக் கொள்கிறேன். சொன்னாலும் செய்தாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண பரிசுத்த மரியாதையும் வாழ்கொள்ளையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நான் தேவனாகிய ஆண்டவரிடம் இல்லாமல் இறைவன் அமைதி இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஜெபிப்போமாக.
அன்பே உருவான இறைவா, பாஸ்கா மகிழ்ச்சியால் மனித இயல்பை சீர்படுத்தி தொடக்க நிலைக்கு மேலான மாண்பினை வழங்கி உள்ளீரே. புதுப்பிறப்பின் அருட்சாதனத்தால் புதுப்பிக்க பெற்று நாங்கள் நிறைவேற்றும் இந்த திருநிகழ்ச்சியின் வழியாக உமது அருளையும் அன்பையும் ஆசிரையும் எங்கள் மீது பொழிவீராக. உமோடு பரிசுத்தாவினைக்கியத்தில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கொரிந்து நகரில் பவுல் வேலை செய்து வந்தார். ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் தொழுகை கூடத்தில் பேசினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 1-8 முடியும். அந்நாட்களில் பவுல் ஏதென்ஸை விட்டு கொரிந்துக்கு போய் சேர்ந்தார். அங்கே போந்து பகுதியில் பிறந்த அக்கிலா என்னும் பெயருடைய ஒரு யூதரையும் அவர் மனைவி பிரிஸ்கில்லாவையும் கண்டு அவர்களிடம் சென்றார். அவர்கள் யூதர் அனைவரும் ரோம நகரத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கிளவுத்தீவு பேரரசருடைய கட்டளைக்கு இணங்கி இத்தாலிய நாட்டை விட்டு அண்மையில் அங்கு வந்திருந்தார்கள். கூடாரம் செய்வது அவர்களது தொழில். தாமும் அதே தொழிலை செய்பவரதால் பவுல் அவர்களிடம் தங்கி வேலை செய்து வந்தார். ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் தொழுகை கூடத்தில் யூதரிடமும் கிரேக்கரிடமும் பேசி அவர்கள் நம்பிக்கை கொள்ள செய்தார். சீலாவும் திமத்தேவும் மாசிதோனியாவிலிருந்து வந்தபோது பவுல் இறைவாக்கை அறிவிப்பதில் ஆர்வத்தோடு ஈடுபட்டிருந்தார். இயேசுவே மெசியா என்று யூதரிடம் சான்று பகர்ந்து வந்தார். அவர்கள் அதனை எதிர்த்து பழித்துரைத்த போது அவர் தமது மேலுடையில் இருந்த தூசியை உதறி, உங்கள் அழிவுக்கு நீங்களே பொறுப்பு, நான் அல்ல. இனிமேல் நான் பிற இனத்தாரிடம் செல்கிறேன் என்று கூறினார். அவ்விடத்தை விட்டுவிட்டு கடவுளை வழிபடும் தீத்துவிஸ்து என்னும் பெயருடைய ஒருவரின் வீட்டுக்கு போனார். அவரது வீடு தொழுகை கூடத்தை அடுத்து இருந்தது. தொழுகை கூட தலைவரான கிறிஸ்பு என்பவர் தம் வீட்டார் அனைவரோடும் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டார். பொருந்தியருள் பலரும் பவுல் கூறியவற்றை கேட்டு நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வல்லகரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. Hallelujah.
ஆண்டவருங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய செய்திலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 16 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றார். அப்போது அவருடைய சீடர்களுள் சிலர், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும், நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும் சொல்லுவதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். இந்த சிறிது காலம் என்பது என்ன? அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்றும் பேசிக்கொண்டனர். அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியது, இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாய் மாறும். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் செய்தி. காணிக்கை பாடல். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற தெய்வீக திருப்பலி, எல்லாம் தந்தையாக இறைவனை கேட்டதாக படி ஜெபியுங்கள். இரக்கமே உருவான இறைவா, நாங்கள் அளிக்கும் இந்த காணிக்கைகளுடன் எங்கள் வேண்டுதல்களும் உம்மை நோக்கி எழுவனவாக. உமது இரக்கத்தால் நாங்கள் தூயவராகி உமது அன்பு பெருக்கின் அடையாளமான இந்த திருவருட்சாதனத்தை நன்றி உணர்வுடன் கொண்டாட செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரேன், இக்காலத்திலும் உம்மை புகழ்ந்து உரைப்பதும் சிறப்பாகுங்கள். பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை என்ன மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதுமையாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திரு உடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான வழியால் முற்கால வழிகள் நிறைவு பெற செய்தருளினார்.
எங்கள் மீட்புக்காக தம்மை அவரிடம் கையளிக்கும் போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செமரியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலக மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கவினவரும் திறம் படைத்த தூதர் அணிகளும் மது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது, தந்தையே நீர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஒற்று. ஆகவே நம்முடைய தூய ஆவியபடிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என நம்மை மெட்டாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிலருக்கு அழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது சுவாசத்தின் மறை பொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீன்பளையும் கிண்ணத்தையும் வகுப்பு கொடுக்கின்றோம். உம் திறமணின்று ஊடியும் புரிய தகுந்தவன் எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே கண்டு செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி என்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா உலகம் பரவிருக்கும் அது திருச்சபையும் சிறப்பாங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேர் ஆயர் ஆண்டனி ஆனந்தராயர் இணை ஆயர்கள் திருப்பணியாளர்கள் துறவியர் பொதுநலையினர் ஆகிய அனைவரும் நினைவுகிறோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நேர்வை அடைய செய்திருள்ளோம். எங்கள் அன்பான் ஆண்டவரே, இந்த அற்புதமான காலை வேளையிலே மை நாடி தேடி வந்திருக்கிற எங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் அபிரே விதமாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. எந்த கருத்திற்காக விண்ணப்பத்திற்காக இந்த தெய்வீக திருப்படி ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்றார்களோ அத்தனை விண்ணப்பங்களை நீதாமை ஏறெடுத்து பார்க்கும்படியாக வேண்டுகிறோம் ஆண்டவரே. இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் சிறுமி சிறுவர் சிறுமிகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுக்கு ஞானத்தையும் ஒடுக்கத்தையும் நல்ல படிப்பையும் எதிர்கால வாழ்வையும் நீர்தாமை நல்ல முறையில் அமைத்து கொடுத்துள்ளபடியாக வேண்டுகிறோம் ஆண்டவரே. மேலுமாக திருமணம் நடைபெற வேண்டும், வேலை கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்ற ஆலிவ பெண்களையும் ஆண்களையும் அபரிவிதமாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. மேலும் குழந்தை பாக்கியத்திற்கு ஆஜபிக்கின்ற தம்பதிமார்களை அபரிவிதமாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. பலவிதமான நோய்களோடும் உடல் நோயோடும் உள்ள நோயோடும் நாடு தெளிவிந்திருக்கிற மக்கள் ஒவ்வொருவரும் அபரிவிதமாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. உடைய வல்லமேல கரத்தினால் தொட்டு ஆசீர்வதித்தவர்களுக்கு இருக்கின்ற அத்துணை நோயிலிருந்து முழுமையான விடுதலை நீர்தாமை கொடுத்துடன்படியாக உண்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். மேலுமாக இந்த காலத்திலே நல்ல மழை வேண்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு இந்த வெயிலிருந்து முழுமையான ஒவ்வொரு சுகத்தை நீர்தாமைய மழையின்படியாக கொடுத்துள்ளபடியாக, நல்ல விவசாயத்தை பெருக்கிக் கொள்ள நல்ல வாய்ப்பினை கொடுத்துள்ளபடியாக உண்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். உயர்தல் நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்த ஒளிமைக்கவும் தரும் நேற்றுக் கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும்.
இறைவனின் கன்னிதாயான மச்சிமிக்க மரியாள் அவருடைய கணவர் புனித சுசியப்பர் புனித சவேரியார் புனித ஜான்போஸ்கோ புனித அந்தோனியார் புனித அப்போஸ்தலர் இவ்வுலகிலே மிகுந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வல்விலை தோழமை கொண்டு உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மையும் என்றாடுகிறோம். இவர் வழியாக இவருடையவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூயாவின் ஒன்று எல்லா புகழும் மாற்றியோ என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவிடைப்பனையால் வெற்றி பெற்று நாம் துணைந்து பாடுவோம். தீமையனைத்திலமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாபத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின் நிலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமேற்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியும் கொடுக்க விட்டு செல்கிறேன். என் அமைதியும் கொடுக்க அளிக்கிறேன். என் அப்போஸ்தலர்களுக்கு மடிந்தேன். இதோ எங்கள் அனைவருடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் பலவீனங்களையும் பிற்படுத்தாமலும் இது திருச்சி பின் விசுவாசத்தை நோக்கி எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் இந்த பங்கிற்கும் அரை மாவட்டத்திற்கும் நாட்டிற்கும் ஆகியில உலகிற்கும் அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் அளித்துள்ள திருவலம் கொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற சமாதானம் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுவரே நீங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுவரே நீங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுவரே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி இவரே உலகின் பாவங்களை போக்குகிற தெய்வம். இவர்தான் நம் அனைவரையும் பார்த்த மகனே மகளே என்னில் முழுமையான அசைக்க முடியாத விசுவாசம் கொண்டிருந்தால் உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிற தேவன் இவர். இவருடைய தெய்வீக திருமணத்துக்கு அழைக்கப்பெற்ற நீங்களும் நானும் பெற பெற்றவர்கள்.
ஜெபம். ஒவ்வொரு இறைவா வெளியின் உலை தேர்ந்தெடுத்து முதல் உறவிடமாக்கி கொண்டதற்காக உண்மை போற்றுகின்றோம். முதல் மாற்றமே விளங்க முதல் வார்த்தை அறிவிக்கப்பட உன் நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரை கட்டி எழுப்பிய இந்த அருள்நிலை ஆணையத்துக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். தொடரும் பணிகள் விரைவில் முடிவடைய தேவையான ஜபோதவிகளையும் பொருளுதவியையும் நன்கொடைகளையும் பெற்றுத்தாரும். உமது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியையும். ஆமென். விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புது படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி கோரி மன்றாடுவோமாக. நன்மையே உருவான இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் எங்களை மீட்டு முழுமையான விடுதலை வாழ்விற்கு தொடர்ந்து அழைக்கின்றீரே. பாஸ்கா பலியின் பரணயங்களில் பிறகு செய்தருளும் மீட்பளிக்கும் இந்த திருவுணவினால் உறுதி பெற்ற நாங்கள் தூயாவின் திருக்கொடைகளால் நிரப்ப பெற்று உம்முடைய அன்பு கட்டளை நிறைவேற்ற செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவின் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா.
கருத்துகளுக்காகவும் திருப்பலியில் நினைவு கூறப்பட்ட கருத்துகளுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் மாற்றப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திடலாம், எங்களை சோதனை. அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, புனித சூசேயப்பரே, புனித குழந்தை இயேசுவின் தரசம் மாலை, எங்கள் பாதுகாவலான சகல சம்மனசுக்களே, இயேசுமரி சூசை செய்யும். பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.